மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் நிறைய இடத்துல மழை பெஞ்சு நிறைய ஃப்ளட்டெல்லாம் வந்துகிட்டு இருக்கதா நம்ம நிறைய நியூஸஸில் கேள்விப்படுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஓகேவா? ஸோ ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நியூஸிலாந்துக்கு அகைன்ஸ்டான இந்தியாவோட T20 ஸ்குவாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் இதுலேருந்தே வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதில் யாரை கேப்டனாக போடுறாங்களோ அவங்க தான் இதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீமை கேப்டன்சி பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்பார்த்த மாதிரியே தான் ரோஹித் சர்மாவை பார்த்து கலக்கின ஒரு பிளேயர், ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா ஹர்ஷல் பட்டேல், ஆவேஸ் கான் இவங்கள மாதிரி பிளேயர்களா வந்து பாத்தீங்கனா இந்தியாவோட மெய்டன் காலப் வந்து வந்திருக்கு. ருத்ராஜ் ஐக்வாட் அவர் ரொம்ப நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காரு, ஐபிஎல்லும் நல்லா விளையாண்டாரு, டொமஸ்டிக்கும் நல்லா இப்ப பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால அவருக்கும் பாத்தீங்க அப்படினா அகைன் ஒரு இந்தியா காலப் வந்து கிடைச்சிருக்கு. சோ ஸ்டேயஸ் ஐயர் இஸ் பேக் இன் டீம், அது வந்து நம்ம கண்டிப்பா நல்லா ஒரு ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர், அவர் இருந்திருக்கணும் T20 வேர்ல்ட் கப்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதை பத்தி பேசவேனா, இதுதான் பாத்தீங்க அப்படினா நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டான ஸ்குவாட். சோ நியூசிலாந்துக்கான ஸ்குவாட் இந்தியா ஸ்குவாட், ஓகேவா? சோ T20 மூணு T20 விளையாட போறாங்க, இந்தியால தான் விளையாட போறாங்க. இதுல 11 எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம கொஞ்சம் அப்புறம் பேசலாம். ரோஹித் சர்மாவை கேப்டனா போட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அவர் தான் இதுக்கப்புறம் வந்து லீட் பண்ண போறாரு டீமை. அண்ட் விராட் கோலி, பும்ரா, ஜடேஜா, ஷர்துல் தகூர் இது மாதிரி முக்கியமான நேம்ஸ் எல்லாம் இதுல இல்லைங்கிறது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. சோ அவங்க இன்னும் முக்கியமான மேட்சஸ் விளையாடுறப்ப அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாங்க. சோ இதுதான் இந்தியாவோட T20 ஸ்குவாட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியாவோட ஒரு பொசிஷன் வெங்கடேஷ் ஐயருக்கு கிடைக்க போதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பாப்பம் எப்படி வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த டீம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டிவி ஃபார் யூ.